வணக்கம் மகளே. அதிமுக கட்சியை கைவசமாக்குறதுக்கு தற்போது மாஸ்டர் பிளான வந்து ஓபிஎஸ் அதிரடி காட்ட போறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு தற்போது இபிஎஸ் வந்து கலங்கி போயிருக்கிறாரு. என்ன மாஸ்டர் பிளானோட தற்போது ஓபிஎஸ் வந்து ரெடியா இருக்காரு அப்படிங்கறத பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த சுவாரஸ்யமான வீடியோவை முடிந்த அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. சரி, வாங்க இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் 66 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று அதிமுக ஆட்சியை இழந்தது. இதையடுத்து எதிர்க்கட்சி தலைவர் சர்ச்சை நீடித்து வந்த நிலையில் ஒரு வழியாக எடப்பாடி பழனிசாமி தெரிவு செய்யப்பட்டார். இந்த சூழலில் தேர்தல் தோல்விக்கான காரணங்கள், புகார்கள் என கட்சிக்குள் பலரும் தங்களுடைய கருத்துக்களையும் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்து வருகிறார்கள். இது பற்றி தனியார் நாளிதழ் ஒன்றில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. அதாவது வேட்பாளர்களின் தேர்வு, தேர்வின் செலவு ஆகிய இரண்டு விஷயங்களில் பெரிதும் கோட்டை விட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜெயலலிதா தலைமை பொறுப்பில் இருந்தபோது வேட்பாளர்களிடம் நேரடியாக பணம் வழங்கப்படாது, குழு அமைத்து அவர்களின் மூலம்தான் செலவு செய்யப்படும். ஆனால் எடப்பாடி தலைமையில் வேட்பாளர்களுக்கு நேரடியாகவே கோடிக்கணக்கில் பணம் வழங்கப்பட்டுள்ளது. இதனை சரியாக செலவு செய்தார்களா என்பதை கவனிக்க பொறுப்பாளர்களை நியமிக்காமல் விட்டுவிட்டனர். மேலும் அமைச்சரவையில் இடம் பிடிக்க மாவட்டத்தில் எதிர்கோஷ்டினராக இருப்பவர்களை ஜெயிக்க விடாமல் சில அமைச்சர்கள் செயல்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதற்காக திமுகவினருடன் கைகோர்த்து உள்ளடி வேலைகளிலும் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு உள்ளன. இந்த சூழலில்தான் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான ஓ பன்னீர்செல்வம் பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை எடப்பாடி பழனிசாமியிடம் முன்வைத்துள்ளார். அதாவது தோல்விக்கான காரணங்களை ஆராய மூத்த நிர்வாகிகள் அடங்கிய குழு அமைத்து வேட்பாளர்கள் மாவட்ட செயலாளரிடம் விசாரணை நடத்த வேண்டும், அவர்கள் தரும் அறிக்கையை செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்க வேண்டும், இதையடுத்து தோல்விக்கு காரணமான நிர்வாகிகளை நீக்க வேண்டும் என வலியுறுத்தியும் உள்ளார். ஆனால் மாவட்ட செயலாளர்கள் பலரும் எடப்பாடி பழனிசாமியை ஆதரவாளராக இருக்கிறார்கள். இதனால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க அவர் தயக்கம் காட்டுவதாகவும் கூறப்படுகிறது. இது சரிப்பட்டு வராது என்று நினைத்த ஓ பன்னீர்செல்வம் தாமாக சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் தெரிகிறது. தோல்வியடைந்த வேட்பாளர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர்களை அழைத்து ரகசியமான ஒரு ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளாராம். இதன் மூலம் இபிஎஸ்ற்கு அழுத்தம் கொடுக்க ஓபிஎஸ் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் ஒரே நபர் பல பதவிகளை வகிப்பதால் கட்சி பலவீனமடையும் என்று அதிமுகவினர் வேதனை தெரிவித்தும் உள்ளனர். எனவே ஒருவருக்கு ஒரு பதவி என பகிர்ந்தளித்து வேலை செய்தால் கட்சி பலம் பெறும், செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும், அடுத்த ஆட்சி நிச்சயம் கைவசமாகும் என்று நம்பிக்கை தெரிவித்தும் உள்ளனர்.